என் சன் வந்து பிறந்ததுலேருந்தே வந்து அவர் ட்வின் டூனால அவரோட போன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவருக்கு வந்து இந்த ஸ்பைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்காது, அப்படி எஸ் ஷேப்பில் இருக்கும், ஸ்கோலியாசிஸ்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, இப்படி எஸ் மாதிரி பெண்டாக இருக்கும் லைட்டாக. ஸோ அதனால் அவன் வந்து லைட்டாக அப்படி தூக்கிட்டு இருப்பான், இல்லை சம்டைம்ஸ் கால் அப்படி லிம்ப் பண்ணியிருப்பான். ஆனால் லெங்த்தெல்லாம் கரெக்டாக இருக்குது, அந்த ஸ்பைன் ஷேப்னால அவன் அப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு வாட்டி ஜெபிச்சுட்டு இருப்போம். நேற்று வந்து நான் வந்து அவனை இப்படி கையை வச்சு நான் ஜம்ப் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவர் ஒரு நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி ஸ்கெலட்டன் சிஸ்டம்க்குலாம் ப்ரே பண்ணுறேன்ட்டு. ஆண்டவர் என் மகனுக்கு ஒரு அற்புத சுகம் கொடுங்க ஆண்டவர். அவன் இது ஏன்னா அவங்க டாக்டர் சொன்னது வந்து ஃபியூச்சரில் வந்து அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவான், அவனோட லங்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும் அந்த மாதிரி, ஏன்னா ரிப்கேஜ் ஃபார்மேஷன்லாம் மாறிடும் அப்படின்னாங்க. ஸோ நான் ப்ரே பண்ண ஆண்டவரே அற்புத சுகத்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் முடித்த உடனே நான் ஒன்றும் அவன்கிட்ட எதுவும் கேட்கவே இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் வந்து பார்த்தேன் அந்த எஸ் ஷேப்பில் இருந்து ஒரு பாம்பு மாதிரி இப்படி வெளியில் ஜூம் அவுட் ஆகி போன மாதிரி நான் பார்த்தேன் நான். ஆனால் எனக்கு அது எனக்கு தெரியல அது நடந்ததா என்னன்றது. பட் அவன் வந்து சொன்னால் அம்மா வந்து என்னால் நடக்க முடியுது, ஏன்னா அவனுக்கு அந்த ஷேப் ஃபார்மேஷன் சரியில்லைனாலும் ப்ராப்பராக நடக்க மாட்டான், கால் இப்படி பின்னி இப்படி நடப்பான் ஒரு மாதிரியாக. அவன் சொன்னான் ஐ கேன் வாக் ஸ்ட்ரேட் நவ் அப்படின்னு சொன்னான் நான். சரி இவன் சொல்கிறது உண்மையாக இல்லை, நம்ம வீட்டில் போய் செக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி இப்படி நான் இப்படி டச் பண்ணி பார்க்குறேன், அவன் ஸ்பைன் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படியே. அவனோட ஸ்பைன் இதுக்கு முன்னால் அப்படி இருக்காதா? இந்த இடத்துல ஒரு பெண்ட் இருக்கும் அவனுக்கு, இப்படி பெண்ட் இருக்கும் அவனுக்கு. வாவ், தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. சோ டிட் யூ ட்ரை செக் ஹிஸ் வாக்கிங் பேட்டர்ன் ஆஃப்டர் தட்? Yes. You are able to see a visible change? Yes, I can see. Yes? Yes. Try it out. Just walk. Yes. Okay, how? முதல்ல எப்படி நடப்பீங்க? முதல்ல I just want to know. ஓ அப்படிதான் எப்பயுமே நடப்பாரா? இப்படி ஸ்ட்ரைட்டா நடந்தது? நடக்க மாட்டாங்க, வார்ன் பண்ணிட்டே இருப்போம், ஸ்ட்ரைட்டா பாத்து கீழே பாத்து ஸ்ட்ரைட்டா ஃபுட்டை வச்சு நட நடன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா அவனே வந்து சொன்னா ஐ கேன் வாக் ஸ்ட்ரைட் நவ், ஐ கேன் வாக் ஸ்ட்ரைட் நவ். கம் ஆன், ஹalleluya. So how old are you now? How old are you now? 8. So for those of you that are watching us online, so this precious little boy, he was having a problem with his spine. He was a twin baby, so he had a condition called scoliosis. Scoriosis or scoliosis? Scoliosis. Scoliosis. So in which his spine was bent. It's an S shape. So while we were praying, the Lord touched him and the spine, it came back to its actual position, and he can't walk straight for all the last 8 years. But today God has healed him. He's able to walk absolutely well. And she has inspected. There was a bend at the back for the last 8 years, which is gone. Even the shape of his back has changed. Hallelujah. Put your hands and bless the name of Jesus. கையை தட்டி இயேசுபாவை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஷேப்பை கூட ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு 4 வருஷமா எனக்கு கண்ணு பார்வை கம்மியா தான் இருந்தது. இப்ப இந்த ஜெபம் பண்ணிட்டு எனக்கு கண்ணு எல்லாரையும் நல்லா பார்க்க முடியும். கண்ணு ரொம்ப 4 வருஷமா தெளிவாவே இருக்காத. தெளிவா இருக்காத. நாளை பாக்கும். அரை பார்வையில நான் பார்ப்பேன். கண்ணாடி செக் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். சாரி. கண்ணாடி செக் பண்ணி தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் அந்த ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் என் கண்ணு நல்லா கிளியரா எல்லாரையும் நல்லா பார்க்க முடியும். இதுக்கு முன்னால என்ன தெரியாது எனக்கு, யாரையுமே சரியா நேரா பார்க்க முடியாது. எப்படி இருக்கும் மங்களம்? மங்களம் அப்படியே உங்களை பார்க்கும்போது, அங்க உட்கார்ந்து பார்க்கும்போது கூட உங்களை மங்களம் தெரிஞ்சு. கடீஸ்வரர் மங்களம் தான் பார்த்துட்டு இருந்தீங்க. ஆமா. ஆனா இப்போ என்ன நடந்துச்சு? நல்லா இருக்கு, தெளிவா இருக்கு, நல்லா தெளிவா கிளியரா இருக்கு. இதுக்கு முன்னால என்ன பார்க்க முடியாது, அது என்ன இப்ப பார்க்க முடியுது? அங்க பார்த்து காட்டுங்க எங்களுக்கு. பார்க்க முடியுது என்னால கண்ணால. இந்த நல்லா எல்லாமே கிளியரா இருக்கு எனக்கு, எல்லார் முகமும் நல்லா தெரியுதே. ஓகே, வாவ். ஸோ 4 வருஷம் அவங்களுக்கு மங்களா பார்வை இருந்திருக்கு. ஏசப்பா தொட்டு அவங்கள இப்ப சுகமாக்கியிருக்கிறார். கைகளை தட்டி ஏசப்பாவை மகிமைப்படுத்துவோம். கண்ணு வந்து டபுளா தான் தெரியும். எல்லாமே டபுளா தெரியும். டபுளா தெரியும். கீமோ ஏத்தன பிறகு கேன்சர் நோய். 8 வருஷமா ஆண்டவர் என்னை நடத்திக்கிட்டு இருக்காரு. கேன்சர் எடுத்து போட்டு 8 வருஷமா கண்ணு மங்களா தான் தெரியும். ஏதோ ஒரு இதில் தான் நடந்து வருவேன், நடந்து போவோம் சேச்சிக்கு. ஆனால் இன்றைக்கி பாஸ்டர் ப்ரே பண்ணும்போது ஒரு வெளிச்சம் வந்து அப்படி பளிச்சுன்னு அடிச்சுமா அடிச்சு அப்படி கிளியராக தெரியுது. ஆமே. இதுக்கு முன்னால் அவ்வளோ கிளியராக தெரியும். டபுளாக தெரியும். எல்லாமே ரெண்டாக தெரியும். ரெண்டாக தெரியும். நீங்கள் எதுவும் கண்ணாடி யூஸ் பண்ணீங்களா? இல்லை. கண்ணாடியில் டபுள் டபுளாக தான் தெரியும். டபுளாக தான் தெரியும். எப்படி வாசிப்பீங்க? எல்லாம் உத்து பார்த்து தான் வாசிப்பேன். ஓ, உத்து பார்த்து தான் வாசிப்பேன். இப்போ அங்கே இங்கிலீஷ் படிப்பீங்களா? மலாய் படிப்பேன். நான் மேலே உட்காந்துருந்தேன். பாசர் கூப்பிட்டோன்னு நான் மெல்லமாக இறங்கி வந்தேன். வந்து வந்து கையை தூக்கி பாசர் சொன்னீங்க கண்ணுக்காக ப்ரே பண்ணுறேன்ட்டு. ஒரு வெளிச்சம் வந்து அடிச்சு அப்படி கிளியராக அவ்வளோ தூரத்துல எனக்கு தெரியுது. எல்லாம் இப்போ டபுள் டபுளா? இல்லை இல்லை இல்லை, நல்லா தெரியுது, கிளியராக தெரியுது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு கீமோ பண்ணி ஃபார் திஸ் ப்ரெஷர் சிஸ்டர் ஆஃப்டர் த கீமோ
everything, her eyesight had a problem, everything will look double. But today the light of Jesus came upon her eyes. Amen. And God healed her. And praise God the has Lord. Restored proper vision for her. Come on, put your hands and bless the name of Jesus. எனக்கு ஒரு 10 வருஷமா அந்த கழுத்து வந்து சரியான வலியா இருக்கும் ரொம்ப வலி நரம்பு வலி அது எனக்கு ஆண்டு விடுதல் கொடுத்திருக்காரு அந்த வலி இப்ப இல்லையா என்ன நடந்துச்சு இன்னைக்கு என்ன ஏதோ டாக்டர் கிட்ட போலையா நீங்க டாக்டர் கிட்ட எல்லாம் போய் ஒண்ணும் இல்ல சொல்வாங்க எதுமே இல்லனா பயங்கர ஸ்டிஃபா இருக்கும் வலியா இருக்கும் என்ன பண்ண முடியாது இதுக்கு முன்னால நல்லா ஒண்ணு திரும்ப முடியாது அந்த வலி வந்துட்டா ஒண்ணுமே வேலை எல்லாம் செய்ய முடியாது அப்படியே உட்கார்ந்து இருக்கணும் கொஞ்ச நேரம் திருப்பி பாருங்க உங்க கழுத்தை நல்லா அந்த வலியில ஒரு பக்கம் வந்து திரும்ப இப்படி திரும்பி பார்க்க முடியாது இப்ப திரும்பி அவரை பாருங்க Wow, hallelujah. So 10 years hallelujah. She had stiffness on the neck and she had consistent and constant pain and today while we were praying the Lord touched while we were praying and rebuking stiffnesses God healed her and she's able to turn around she doesn't have the pain anymore she came with pain 10 years of pain 10 varshanga valiyil irundirukanga yesuppa da sugamaaki irukra kai gala thatti yesuppa magime brother thank you very much God bless you இன்னைக்கு வலியோடு தான் நாங்கள் வந்திருந்தேன் என்னால் ரொம்ப தொலைவுலாம் நடந்து போக முடியாது எவ்வளோ நாளாக இருந்துச்சு ஒரு 1 இயர் அப்படி தான் இருந்துச்சு ஸோ எனக்கு அடுத்த மாதம் வந்து ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆப்ரேட் பண்ணணும் சொன்னாங்க யூட்ரஸ் பேக் வெளியாக்கணும் சொல்லிட்டாங்க பட் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் இந்த ஆப்ரேட்டை என்னால் போக முடியாது ஆண்டவர் என்னை பார்த்துக்க ஆள் இல்லை ஆண்டவர் என் கூட யாரும் இல்லை ஆண்டவர் எப்படி இந்த ஆப்ரேட் போவேன்னு நான் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணித்தான் இந்த இதுக்கு வந்தேன் கொஞ்ச நேரம் கூட என்னால் உட்காந்துருக்க முடியல ஆண்டவர் எந்த நேரம் வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆண்டவர் சொன்னேன் ஸோ முதல்ல வந்து காடோட ஹேண்ட் என் மேலே டச் பண்ணதை காண முடிஞ்சிச்சு அப்படியே விழுந்துட்டேன் கொஞ்ச நேரத்தில் எனக்கு வயிறு ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு இப்போ வயிறு ஓகேயா இருக்குது சின்னதாக இருக்குது வா ஸோ உங்கள் வயிறு ப்ளோட்டடாக இருந்துச்சா ஆ கண்ணை திறந்து பாருங்க ஸோ உங்கள் வயிறு பெருசாக இருந்துச்சா எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் சும்மா ஆனால் இப்போ உள்ளே போயிருச்சு வா கம் ஆன் புட் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் பிளஸ் தி நேம் ஆஃப் ஜீசஸ் நவ ஹர் ஸ்டமக் வென் ஷி கேம் உங்களுக்கு யூட்ரஸ்ல என்ன ப்ராப்ளம் சொல்லிருந்தாங்க யா எனக்கு வந்து யூட்ரஸ் பேக் வெளியாக்கணும் சொல்லிட்டாங்க எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க யூட்ரஸ் பேக் வெளியாக்கணும்னு சொல்லிட்டாங்க கர்ப்பப்பை வெளியாக்கணும் யூட்ரஸ் வெளியெடுக்கணும்னு சொல்லிட்டாங்க சொல்லி அப்பாயின்மென்ட் கொடுத்துட்டாங்க அடுத்த மாதம் எனக்கு ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்து நான் அந்த ஆப்ரேட்டுக்கு இன்னும் அந்த டேட் வரல 10வது மாதம் 15ஆம் தேதி அந்த ஆப்ரேட்டுக்கு நான் போகணும் பட் நான் அந்த ஆப்ரேட்டுக்கு போக விரும்பல ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணேன் ஸோ ஆண்டவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஆண்டவர் இந்த மாதிரி ரொம்ப வலியாக இருக்குது ஆண்டவர் என்னால் வர வர வயிறு ரொம்ப பெருசாகிட்டு இருக்கும் என்கிட்ட ஃபோட்டோ போட்டு இருக்கு என் ஃபோனில் போட்டு இருக்கு அவ்வளோ பெரிய வயிறு இருக்கா அந்த ஃபோட்டோ ஃபோட்டோ இருக்கு என் ஃபோனில் இருக்கு எங்கே இருக்கு ஹேண்ட் ஃபோன் என் ஃபோன் அங்கே இருக்கு கணேஷி நான் உங்கள் அம்மாவோட ஹேண்ட் ஃபோன் எங்கே இருக்கு 2 இயர்ஸ் ஸோ her stomach was had bloated and this is how it used to look and the Lord touched and the stomach just went inside nama jabichittirundapo yesuppavudaiya thodudil irangi veengi irundha vayiru apdiye ulle poiruchu kaigala thatti yesuppava magima paduthunga the pain is gone and the vali iruka the vali illa 1 year of consistent pain God has healed hallelujah come on somebody celebrate Jesus actually I have a stiffness in my hand from last year August It's from last August. Mm-hmm. Almost 1 year after my second vaccine. Mm-hmm. So when prayed here, pastor told that the stiffness is going to heal. Mm-hmm. So I can raise my hand now. You can't do that before? Okay. How far can you raise? Yes, I can raise as normal now. Yeah? No more pain here. Last time, I cannot raise like this also. You can't even lift your hand this way? Not at all. Now you're able to lift it yes. up? Yes. And then I cannot hold my hand like this. And now I can clap. You can't hold your hand like this? Yes. Hallelujah. Look at that. For the last Hallelujah. 1 year. Hallelujah. She can't even hold her hand like this. Hallelujah. And now she's able to clap her hands. She's able to lift her hands up. Jesus Christ has healed her. Thank you, Jesus. Come Hallelujah. On, put your hands up. Bless the name of Jesus. Hallelujah. What did the doctors say? Did they find any condition? Did they give any name to that? No. They said nerve stiffness.
I have to do the exercise, but now I fully yes, hallelujah. Come on, bless the name of Jesus, hallelujah. நாமத்துக்கு சோஸ்திரம். ஓகே, ஒரு 15 வருஷம் முன்னக்கு நான் மோட்டர் பைக்கில் என் சன்னு கூட போகும்போது ஒரு மிளாய்க்கார என்னை பின்னால் கையில் அடிச்சிட்டாங்க என் பேக்கை இழுக்கிறதுக்கு. எப்போ பார்த்தாலும் அந்த கையை எனக்கு ரொம்ப வலிச்சிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் மேலே தூக்க முடியாது ரெண்டு கை தூக்க சொன்னால். ஆனால் இன்னைக்கு என்னால் ரெண்டு கையும் நல்லா தூக்க முடியுது, சுத்த முடியுது. 15 வருஷமா அப்படி பண்ண முடியாது, கை இப்படி ஃபுல்லா மேல தூக்க முடியாது. எவ்வளவு தூரம் தூக்குவீங்க? இப்படி தான் தூக்க முடியும், அப்புறம் கொஞ்ச நேரம் கை கீழே இறக்கிடுவேன். ஓகே, அது வலி இருக்கும். எதனால அந்த இன்ஜி டாக்டர்கிட்ட போலையா நீங்க? போனேன், அவங்க சொன்னாங்க மசல் பெயின் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட போனேன், நரம்பு பிரச்சனையாக இருக்குன்ட்டு சொன்னாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நேரம் முன்னக்கு ஏதோ ஒரு கண்ணில் ஒரு ஒளிச்ச மாதிரி வந்துச்சு, அப்புறம் கொஞ்ச நேரம் நானே கை தூக்கி மேலே பார்த்தேன், என் கை நார்மலாக இருக்கு. 15 years ago she had an accident and she was not able to lift her hands for the last 15 years, but Jesus Christ touched her and made her whole right now. 15 varshama thooka mudiyada kaygala aandavar nik fulla thookumbadiki nalla movement kudutirukkar, sugatha kudutirukkar. Kaygala thatti Yesu paava magime paduthum. Thank you very much. God bless you. கத்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். போன வருஷம் 7 மாதத்தில் எனக்கு ரொம்ப கேஸ்டிக் வலி, வயிறு புண்ணாக இருக்கும், எரியோ, உண்மையை சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். நான் இங்கே வந்து இப்போ ஜெபிக்கிறப்ப அந்த எரிச்சல்லாம் விட்டு என்ன போயிடுச்சு. அப்போ நான் பட்ட கஷ்டம் இப்போ தான் எனக்கு அந்த அசதியே தெரியுது. கத்தர் அப்படியே நீ சுகப்படுத்துறதுக்காக கத்தர் ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு? கேஸ்டிக், வயிறு புண்ணு. ஓகே, வயிறில் புண்ணு அல்சர் இருந்துச்சா? ஓகே, அப்போ வலி இருக்குமா? இப்போ வந்தப்போ வலி இருந்துச்சு, எரியும், எரிச்சலோடு தான் வந்தீங்க. எவ்வளோ நாளாக இருந்துச்சு? ஒரு வருஷம். ஒரு வருஷமாக இருந்துச்சு, ஆனால் ஆண்டவர் சுகமாக்கிட்டார். ஹல்லேலூயா. Her ulcer is healed. She was having pain and burning sensation for the past 1 year, but Jesus Christ healed her. Hallelujah. Come on, celebrate the name of Jesus. Thank you very much. ரெண்டு வாரம் மூணு வாரமாக அந்த இடுப்பு வலி எனக்கு ரொம்ப லோக்காகிற மாதிரி இருந்துச்சு. ஊசி போட்டு கொஞ்சம் சோமான மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் ரொம்ப இதாக தெரிஞ்சு எஃபெக்டாக தெரிஞ்சிச்சு. அப்போ இங்கே நெஞ்சுக்கிட்ட வழியாகவே இருந்துச்சு ஒரு ரெண்டு வாரத்துக்கிட்ட. இப்போ எந்தெந்த ஆக்குபெஞ்சர் ஊசி போட்டால் அந்த அப்படி சூடு ஏறும், அது மாதிரி சூடு ஏறின மாதிரி இருந்துச்சு. பூரண சுகமாக இப்போ ஆண்டவர் ஒரு சூடு ஏறிச்சு, அதோடு அந்த வழி போயிடுச்சு. அந்த வழி போயிடுச்சு. ஓகே, ஆண்டவர் பூரண கைகளை போடுறோம். Thank you very much. God bless you. எனக்கு வந்து சொந்தக்காரங்க வந்து அடிக்கடி எனக்கு வந்து சேவனை செய்வாங்க, என்னை எப்படியாச்சும் அழிக்கணும் கொல்லணும்னு சொல்லிட்டு. அந்த ஆயுதத்தெல்லாம் ஆயுதம் இந்த மாதிரி பிசாசின் போராட்டத்தில் என் குடும்பம் என் பிள்ளைங்களும் அந்த மாதிரியோட கடந்து போய்கிட்டு இருந்தோம். குடும்பம் சூழ்நிலை சொல்ல முடியல எனக்கு. நரம்பு ஆண்டவர் என்ன பண்ணார்? இப்போ அந்த அசுத்தாவை அலக்கழிச்சிட்டு வெளியே போச்சு. உங்களுக்குள்ள இருந்து வெளியே போச்சா? அது உணர்ந்தீங்களா? போன உணர்ந்தேன். என்ன என்ன உணர்ந்தீங்க? என்ன அது அலக்கழிச்சு தள்ளி அது என்னை விட்டுட்டு போனது நான் உணர்ந்தேன். உங்களை விட்டு போனதை உணர்ந்தீங்க. ஆமென். கைகளை தட்டி இயேசு பாவம் மகிமைப்படுத்துவோம். எவ்வளோ நாளாக உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துட்டு இருந்துச்சு? கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ண காலத்துலேருந்து இருந்துச்சு. அப்படியா? ம், ரொம்ப வருஷமாக இருந்துச்சா? ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்துருக்கிறார். அவங்கள விட்டு ஒரு அசு தாவி போனதை அவங்க பார்த்துருக்குறாங்க. கைகளை தட்டி இயேசு பாவம் மகிமைப்படுத்தும். தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எனக்கு கை வந்து இங்கே உட்காந்துடும் போது அந்த ரெண்டு கையை அப்படியே தூக்கம் பண்ண பச என்னமோ என்னை போட்டு அழுத்திக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பச சொன்னீங்க இங்கே தோள்பட்டியில் யாருக்கெல்லாம் கையை அழைக்குதோ கையை வச்சு சுகம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. இன்னும் இந்த கையை என்னை விட்டு இன்னமும் ரெண்டு சைட்டு அப்படியே கட்டி உழுந்த மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு வலி. நீங்கள் ப்ரே பண்ணோன்ட்டு அந்த வலியே இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் இன்னொன்று, எனக்கு வயிற்றில் கட்டியிருக்கோம் வறுப்பு பையில், நீங்கள் சொன்னீங்க கை வச்சு ப்ரே பண்ண சொல்லி. இங்கே வயிறு எப்பவுமே எனக்கு அப்படியே வயிறு இப்படி இதாக இருக்கிற மாதிரி இருக்கும், மூச்சு கொடுக்குற கஷ்டமாக இருக்கும். அந்த பாஸ்டர் சொன்னீங்க ஆண்டோட பிரசன்னத்தை உங்களால் உணர முடியும். இன்றைக்கி உண்மையாகவே நான் உணர்ந்தேன். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே எனக்கு அப்படியே அனல் மாதிரி வந்து என் உடம்புல என்னமோ வெளியாகி அப்படியே கொஞ்ச நேரத்தில் என் உடம்பு அப்படியே டக்குன்னு ஆயிடுச்சு. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நன்றி ஆண்டவருக்கு சுகம் கொடுத்ததுக்கு. ஆக்சுவலி எனக்கு வந்து நரம்பு பிரச்சனை இருக்குது. அந்த நரம்பு வலி நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டே எனக்கு அது இதாக இருந்ததில்லை. அதே ஸ்டீல் பெயின், ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அந்த மாதிரி இங்கே வந்தது, இங்கே ப்ரே பண்ணும்பொழுது பாஸ்டர் ஹீலிங் பண்ணும்போது என் நரம்புலேருந்து ஏதோ ஒரு விஷயம்
என்ன அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில, பட் எனக்குள்ளே ஏதோ ஒரு நரம்பு வந்து எனக்கு அப்படியே சுகப்படுத்தின மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளே உண்டானுச்சு. இன்னொரு ஒரு காரியம், ஆண்டவர் இங்கே ஒரு சுகம் கொடுத்தாரு. கொஞ்ச காலமாக நான் மனம் உடைஞ்ச நிலையில் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். பட் நான் சபைக்கு போவேன், பட் ஆண்டவர் வந்து அந்த உன் மனசின் இருதயத்தை நான் உனக்கு காயத்தை எடுத்து போடுறேன்னு சொன்னாலும் நான் பிடிவாதமாக நின்றேன். எனக்கு அது வேண்டாம், அந்த வழியோடு நான் இருக்கணும் அப்படின்னு. பட் இங்கே வந்து நானே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அந்த வழியை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தையும் அந்த வழி எடுத்து போட்டு என் இருதயத்தில் ஆண்டவர் சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தாரு. ஸோ எவ்வளோ நாளாக உங்களுக்கு நரம்பில் பிரச்சனை இருந்துச்சு? நல்லா இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 23 வயசுலேருந்து இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கு. 9 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப கூலான இடத்துலலாம் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் நின்றாலும் காலு வலி எடுத்துரும். வரும்போது அந்த வலியோட வந்தீங்களா? இல்லை, அப்போ வலி இல்லை, பட் அந்த நரம்பு பிரச்சனை அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். பட் சுகமாயிடுச்சுன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? எனக்கு அந்த நரம்புலேருந்து ஒரு விடுதலையை தந்ததை நான் உணர்ந்தேன். கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். தேங்க் யூ ஜீசஸ். இவர் வந்து என்னோடய மகன். ஸோ 8-9 வருஷமாக ஸ்ட்ரெஸ் மருந்து எடுக்கிறாரு. கேட்ட சொந்தமாக சிரிப்பார். ஸோ அவர் இப்போ சொந்த திங்கிங்கும் இருக்கே, இப்போ காலம் ஓகே ஆச்சு, வேலைக்கு போகலாம். ஸோ வேலைக்கு போவார். மொதல் வரைக்கும் அங்கே வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பார், பட் இப்போ வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறார். உடம்பு நல்லா கொண்டாந்து திங்க் பண்ண முடியுதுன்னு அப்படி சொல்கிறாரு. அவருக்கு மைக் கொடுங்க. காலில் என்ன பிரச்சனை இருந்துச்சு? கால் ரொம்ப பிரச்சனை, நிற்க முடியாது, ரொம்ப நேரம் ரொம்ப வலிக்கும், கொடை குறையான குணம் பொட்டாசாக இருக்கும், கால் ரொம்ப வலிக்கும், நிற்க முடியாது, போன் வலிக்கும். சமோ என் திங்கிங் வந்து சொந்த திங்கிங் முன்ன கிளீருவா, ரொம்ப கிளீருவா பேஸ் பண்ணிங்காக இருக்கும். சொந்தமாக சிரிச்சு இருப்பேன் கிளீருவில். உங்களுக்கே தெரியுமா சிரிச்சுட்டு இருக்கிறது? ஆ, சிரிச்சு யார்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும், யார் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ ஓகேயா இருக்கு, திங்கிங்கும் ஓகேயா இருக்கு, கால்லையும் ஓகேயா இருக்கு. கால் ஓகே இருக்கு. எவ்வளோ வருஷமா இருந்துச்சு இந்த பிரச்சனை? ஒரு 7 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு. சரியாயிருச்சுன்னு எப்படி சொல்றீங்க? ஒரு சின்ன வயசுல இருக்கும் இந்த கால் வலி இருக்கு, ஏற்கனவே அப்போ அப்போ ஓகே ஆச்சு திங்கிங்லாம். இப்போ திங்கிங்கும் கால் வலியும் போச்சு, இப்போ ஓகே இருக்கு. இப்போ ப்ராப்பராக திங்க் பண்ண முடியாது, அதுக்கு முன்னால் இப்படி திங்க் பண்ண முடியாது, திங்க் பண்ண முடியாது. ஓ ஓகே. ஸோ இதுக்கு முன்னால் அவர் சிரிச்சுட்டே இருப்பாரா? உங்களுக்கே தெரியுமா நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கிறது, ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது, திங்கிங்கும் பண்ண முடியாது. ஒன்றும் வேலைக்கு போல வீட்லயே சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, பிஸி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஓகேயா இருக்கு? இப்போ ஓகேயா இருக்கு. ஸோ இவருக்கு 28 வருஷமா அவருக்கு வந்துட்டு மைண்டில் பிரச்சனை இருந்திருக்குது. அவர் நார்மலாக அவரே சிரிச்சுட்டு இருப்பார், அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறார். ஆனால் ஆண்டவர் அவரை சுகமாக்கியிருக்கார். ஸோ திஸ் யங் மேன், he was having some problems in the mind. He used to hear somebody talk to him and he used to constantly laugh without control, but he's telling he's able to think straight, he's able to think right, and his mind is right, and even his legs are healed today by the power of Jesus. Put your hands and bless the name of Jesus. Father, we love you, we thank you for what you have done for him. In the name of Jesus, Lord, from today let his life only improve, in Jesus name, amen. Hallelujah. God bless you. வணக்கம். வணக்கம். எனக்கு வந்து நரம்பு வலி இருந்தது, ஒரு 6 மாதமாக இருந்தது. அப்போ எனக்கு வந்து ஸ்பைனல் ப்ராப்ளமும் இருக்குது, ஸ்பைனல் ப்ராப்ளமும் எனக்கு இருக்குது. ஸோ டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு அவர் சொல்லிட்டார், எனக்கு ஸ்பைனல் வந்துட்டு அந்த டிஸ்க் விட்டுருக்கு, ஸோ நீங்கள் வந்து ஆப்ரேஷன் போகணும்னு சொல்லிட்டார். அப்போ நான் வந்துட்டு ஆப்ரேஷன்னா எனக்கு கொஞ்சம் டவுட், எனக்கு நான் அதில் நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஸோ நான் சொன்னேன், நான் ஆப்ரேஷன் போகல டாக்டர், நீ வேறு ட்ரீட்மெண்ட் தான் நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் எடுக்கிறேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஓகே ஃபிசியோதெரப்பிக்கு போகிறீங்களான்னு கேட்டாங்க. சரி போகிறேன்னு சொன்னேன். இப்போ ஒரு ஃபிசியோதெரப்பி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 3-4 மாதம் போயிட்டு வந்தேன், ஆனால் நல்லா ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் மறுபடியும் ஒரு 2 மாதம் எனக்கு திருப்பி ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த இடுப்பு சொல்லிக்கிச்சு பாருங்கள், இடுப்பு பேக்கேக் இருக்குது, அதனால பேக்கேக் வந்துருச்சு. அப்புறம் அதோடு அந்த என்னோடய கால் லெஃப்ட் ஹேண்ட் லெக் அப்படியே ட்ரவல் பண்ணுது அந்த பெயின். ஸோ இப்போ இந்த 2 வாரமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப வலி, இடுப்பெல்லாம் ரொம்ப வலி, ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் போட்டு நிற்கலை. ஸோ டாக்டர் இங்கே இருக்காங்க, இந்த வருவாங்க. அப்புறம் அவங்க தான் என்னை அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அம்மா நீங்கள் வாங்க, இங்கே வர்றாரு ஸ்பெஷல் ஆளர் வர்றாரு, நீங்கள் வாங்க, அவர்கிட்ட போய் ப்ரே பண்ணலாம் அப்படின்ட்டு.
அப்போ எனக்கும் உள்ள ஒரு ஓகே நம்மளும் போவோம் போய் பார்ப்போம் இதில் ஒரு நல்லது நடக்கும்ன்ற ஒரு மனசில் ஒரு எண்ணம் பாருங்க. சரின்னு நான் வந்து செராஸில் இருக்கேன், என் டாக்டர் குச்சங்கள இருக்காங்க. ஸோ அங்கேருந்து நான் கிராப்பில் என்னை வர சொன்னாங்க, வந்து உங்கள் வீட்டில் வந்துட்டு என்ன இப்போ கூட்டிகிட்டு வந்தாங்க. செராஸ்லேருந்து பூச்சங்கள் என்னென்னு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி என்னோட இருக்கிற இடத்த சொன்னேன் உங்கள்கிட்ட. ஸோ அப்போ வந்துட்டோன்னே அப்புறம் வந்து உட்காந்து எல்லாம் கேட்டேன், கேட்டோன்னே மனசில் ஒரு தைரியம் வந்துச்சு பாருங்க. அப்போ நீங்கள் ப்ரே பண்ண சொன்னீங்கல்ல முன்னக்கெல்லாம் வாங்கன்ட்டு, சில வரும் பொழுது நீங்கள் ப்ரே பண்ண பண்ண என்னோட லெஃப்ட் லேக்லேருந்து ஒரே ஆட்டம் தன்னாலே அது ஆடுது. நான் கண்ட்ரோல் இல்லாமல் கண்ட்ரோல் இல்லை எனக்கு ஆடுது, எனக்கு கொஞ்ச நேரம் பயம் விழுந்துருவோம் அப்படின்ட்டு. அப்போ நான் என்ன செஞ்சேன், ஏன் இப்படி ஆடுது, எனக்கு கீழே காலை விற்க முடியல, ஆடி கொஞ்சம் சென்று அதுலேருந்து என்னமோ வெளியான மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் சென்று எனக்கு வந்து ஒரு மாதிரி உடம்புல ஒரு ஃபீலிங்ஸ், அதாவது நல்லா போன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். ஸோ அதை நான் உணர்ந்தேன் பாருங்க, இங்கே தான் உணர்ந்தேன். ஆனால் அந்த கால் ஆட்டம் நிற்கல ரொம்ப ஆட்டம், எனக்கு தரையில் வைக்க முடியல காலை. ஆண்டவருடைய வல்லம் உங்கள் மேலே இறங்கி இருக்குன்னு. ஸோ அதை டாக்டர்கிட்ட சொன்னேன், எனக்கு இப்படி இருக்குது. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் போய் சொல்லுங்க அம்மா அப்படி சொன்னாங்க. அந்த பெயின் போயிடுச்சு. பெயின் போயிடுச்சு. வா, எவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது ஒரு 6 மந்த்ஸாக இருந்துச்சு எனக்கு. டாக்டர்லாம் போட்டு போய் டாக்டர் ஊசிலாம் போட்டு ஒன்றும் போகல. என்ன சொன்னாங்க டாக்டர், டிஸ்க்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. டிஸ்க்ல ப்ராப்ளம் இருக்கு, ரெண்டு டிஸ்க் வந்து விலகி. இப்ப அந்த பெயின் இல்ல பின்னால. எனக்கு இப்ப கொஞ்சம் போயிட்டது, ஆனா லேசா இருக்கு. எனக்கு லேசா இருக்கு. இயேசுவின் நாமத்துல இப்பொழுது அந்த லேசா இருக்கிற வலியும் மாறுவதாக என்று கட்டளை கொடுக்கிறேன். Now I'm releasing the healing heat of Jesus. Now be healed in Jesus name. Amen. இன்னொரு தடவை செக் பண்ணுங்க பின்னால வலி இருக்கான்னு. Hallelujah. So this precious mother, she was having problem in her back. The problem was with the discs, and the doctor said she needs a surgery. But today while she was at the meeting, she her legs, her left leg started moving, it started shaking uncontrollably, and she felt something leave and the pain is gone. Amen. The doctor said she has to go through a surgery, but Jesus Christ has absolutely healed her. Come on, put your hands and bless the name of Jesus. Hallelujah. Amen. Amma church-ku poirukkeengala idhukku munnala illa ponadilla vaanga first time first time vandirukkeenga avanga welcome pannunga kai thattunga. Come on, thank you Jesus. Hallelujah. God bless you.